அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கு அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தில் பெருமதிப்பிற்குரிய சேர்மன் டாக்டர் சாந்தா அம்மையாருடைய தலைமையில் இந்த கேன்சர் ரெஜிஸ்ட்ரி அந்த ப்ராஜெக்டை வந்து வெளியிடக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா 2016 மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடங்கி வைத்த புற்றுநோய்க்கான கணக்கீடு, அதாவது மாவட்ட வாரியாக கணக்கீடு, ஆண்கள் பெண்கள் வாரியாக கணக்கீடு, என்ன மாதிரியான கேன்சர், ஆண்களுக்கு என்ன விகிதம், பெண்களுக்கு என்ன விகிதம், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என பல்வேறு ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் சேகரித்த பல அரிய பெரிய தகவல்கள் அடங்கிய இந்த கேன்சர் தமிழ்நாடு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ப்ராஜெக்டை ரிலீஸ் செய்யக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை மாண்புமிகு நம்முடைய அம்மா அரசும் அதே போல் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டும் இணைந்து பொது சுகாதாரத்துறையோடு இணைந்து இதை வந்து ஒரு பெரிய டேட்டாவை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது தமிழகத்தில் புற்றுநோயை மேலும் நாம் குணப்படுத்துவதற்கு அல்லது ஆரம்ப நிலையில் கண்டறிவதற்கு புற்றுநோய் உருவாவதை தடுப்பதற்கு நிச்சயமாக இந்த கேன்சர் ரெஜிஸ்ட்ரி பெரிதும் உதவும் என்று எங்களுடைய மனம் திறந்த அரசினுடைய பாராட்டுகளை நன்றிகளை புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்துடைய இயக்குனர் டாக்டர் சாந்தா அம்மையார் அவர்களுக்கு நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. குறிப்பாக இப்போ கேன்சர் இன்சிடென்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது, கேன்சர் இன்சிடென்ஸ் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு சிஏ சர்விக்ஸ், சிஏ பிரஸ்ட், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் மார்பக புற்றுநோயும் அந்த கருமுட்டை புற்றுநோயும் வந்து அந்த ஓவரி புற்றுநோயும் அதிகமாக வருகிறது. ஆண்களுக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் அதே போல் ஓரல் கேன்சர், நுரையீரல் கேன்சர் எல்லாம் அதிகமாக இருக்கிறது என பல தகவல்களை அடங்கிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. எனி குவஸ்டின்ஸ்? பொதுவாக உங்களுக்கு ஒரு தகவலை ரொம்ப கிளியராக சொல்கிறேன். ஏற்கனவே இந்த லண்டன்லேருந்து உருமாறிய அந்த மியூட்டேஷனான வைரஸ் சம்பந்தமாக லண்டன்லேருந்து நேரடியாக வந்தவங்கள நம்ம பரிசோதனை செய்ததில் 13 நம்ம பாசிட்டிவ் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய சார்பில் மருத்துவருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறாங்க, அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. அதே போல் பாயிண்ட் நம்பர் 2, அவர்களோடு தொடர்பு உடையவர்கள் அவங்களில் நம்ம ட்ரேஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணதில் இன்றோடு சேர்த்து 15 பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே நேரடியாக பயணம் செய்தவர்கள் 13, அவர்களோடு தொடர்புடையவர்கள் இன்றோடு சேர்த்து 15 என 28 வந்து பாசிட்டிவ் ஆகி அவங்கள நம்ம தனிமைப்படுத்தியிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சொல்வது போல் அல்லது சில ஊடகத்தில் வருவது போல் காணாமல் இருக்கிறார்கள் என்பதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, கடந்த ஒரு மாதமாக எத்தனை பேர் லண்டன்லேருந்து வந்தாங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே இபாஸ் முறை நம்மகிட்ட இருக்க காரணத்தினால ஒவ்வொருவருடைய டேட்டாவும் அந்த புள்ளி விவரங்களும் முகவரியும் நம்பரும் அரசாங்கத்திடம் முழுமையாக இருக்கிறது. அதை வச்சு அவங்கள நம்ம வந்து ஒருவேளை அந்த செல் இன்றைக்கி நாட்டிரிச்சபிள் வந்தால் காலையில் நாட்டிரிச்சபிள்னா மத்தியான அளவுக்கு நாங்கள் அவங்கள கேட்ச் பண்ணி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நெகட்டிவே 1282 நெகட்டிவ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் சொல்வது போன்ற அந்த தகவல் ஏற்படையதில்லை. முழுமையாக அரசு கண்காணித்து கொண்டிருக்கிறது. கான்டாக்ட் ஹிஸ்டரியை நம்ம எடுத்து அதில் பாசிட்டிவ் வந்தவங்களே நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 120 கொண்ட வசதி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும், ஏன் நீங்கள் தேனி மாவட்டத்தில் இன்றைக்கு வந்து நம்ம பாசிட்டிவானவங்க கூட டைரெக்டாக லண்டன் ஃப்ளைட்லேருந்து இங்கே தமிழகத்துக்கு வந்தவர்கள் அல்ல, பெங்களூரில் இறங்கி அவங்க வந்து பை ரோடாக வந்து தேனிக்கு வந்தவங்க, அவங்கள கூட இன்றைக்கு சுகாதாரத்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை எல்லாம் இணைந்து ட்ரேஸ் பண்ணி ட்ராக் பண்ணி பிடிக்கிறோம். இந்த வலுவான கட்டமைப்பு தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இதை நீங்கள் எல்லோரும் பாராட்டணும். இவ்வளோ இந்த உருமாறிய இந்த வைரஸ் வந்த போதிலும் கூட அரசு மிக சரியாக வேகமாக துரிதமாக செயல்பட்ட காரணத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ பேரை நம்ம பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த பாசிட்டிவை நம்ம வந்து ஜினோமிக் அனலைசிஸ்க்கு நம்ம புனே கணிச்சிக்கிறோம். அதில் அந்த பாசிட்டிவ் இருக்கா, அந்த உருமாறிய வைரஸோட பாசிட்டிவா அப்படின்றத வந்து நமக்கு வந்து மத்திய அரசு தான் வெளியிடணும். வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். மீன் டைம் அவங்க எல்லாரும் நல்ல மூட் இருக்கிறாங்க. மருத்துவ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே அவங்க வந்து அவங்களை முழுமையாக பாதுகாத்துட்ருக்காங்க. எனி குவஸ்டின்ஸ்? இல்லை இல்லை அதான் சார், இப்போ இது வந்து ஒரு டேட்டா. இந்த டேட்டாவில் வந்து உங்களுக்கு தான் நான் சொன்னது போல் டிஸ்ட்ரிக்ட் வைஸு, அதே போல் வந்து உங்களுக்கு மேல் ஃபீமேல் ரேஷியோ வைஸு, ஏஜ் வைஸு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டேட்டா இருந்தால் தான் நம்ம ஃபர்தராக வந்து இதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து முன்னெடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும்.
ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் ட்ரீட்டபிள். ஸோ ஆரம்ப நிலையில் புற்றுநோயை நம்ம குணப்படுத்தலாம். நிறைய கேன்சர் சர்வைவர் இருக்காங்க, அம்மாவுக்கு தெரியும் நிறைய கேன்சர் சர்வைவர் இருக்காங்க. இவங்க நம்ம அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அரசும் இணைந்து பல மாவட்டங்களில் கிராமங்களில் போய் ரூரலாக போய் நம்ம ஏர்லியாக ஸ்க்ரீன் பண்ணுறோம். வி ஆர் சர்ச்சிங், அதாவது நம்ம மக்களை தேடி போய் அவங்கள நம்ம வந்து பரிசோதனைக்கு உட்படுத்துகிறோம், உட்படுத்தி ஆட்படுத்தி ஸ்க்ரீன் பண்ணி அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் பண்ணுறப்ப வரும் காலத்தில் இது போன்ற முயற்சிகள் வந்து கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குன்றதை சொல்கிறேன் நான். ஆமாம், இல்லை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம வந்து இப்போ இ சிகரெட் வரைக்கும் நம்ம தடை பண்ணியிருக்கிறோம், இ சிகரெட் வரைக்கும் தடை பண்ணியிருக்கிறோம். வரும் காலத்தில் இது இதெல்லாம் இந்த மாதிரியான டேட்டா இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சு வரக்கூடிய காலங்களில் இது இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும். வேறு ஆமாம் அதுவும் இல்லை, அது வந்து என்வைரன்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழல் துறையை சார்ந்த விஷயம். இன்றைக்கு வந்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியில் வந்து பிளாஸ்டிக்கை தடை செஞ்சார். இது வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் எங்களுடைய துறை சார்பில் இருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். இன்றைக்கி அந்த வந்து பிளாஸ்டிக் வந்து பல இடங்களில் மக்காமல் இருக்கும். அது வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்வது போல் இந்த புற்றுநோய்க்கு அது ஒரு காரணக்காரி. அதனால தான் பிளாஸ்டிக்கை தைரியமாக அரசு வந்து தடை செஞ்சது. அதை இன்னும் வந்திருக்கு, அதுக்காக ஃப்ளைங் ஸ்குவாட்லாம் அமைஞ்சு இன்னும் எங்கேயும் அதை அதை பயன்படுத்தினா அவருக்கு மீது அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. வேறு இந்தியாவில் இன்னும் வேக்சின் வரல. இந்தியாவில் இன்னும் வேக்சின் வரல. நம்ம இப்போ இங்கிலாந்தில் தான் அந்த வேக்சின் இப்போ தான் போட்டுட்ருக்குறாங்க சார். ஆமாம், இது அந்த கமிட்டியில் தமிழ்நாடு அரசும் மெம்பராக இருக்குது. நீங்கள் நான் அதனால தான் தொடர்ந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் கோவிடாக இருந்தாலும் சரி இல்லை உருமாறிய கோவிடாக இருந்தாலும் இதை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் மாஸ்க், அதை தான் நான் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து வளர்ந்த நாடான இன்றைக்கி இங்கிலாந்தில் வந்து லாக்டவுன் போட்டதுக்கு உண்டான காரணம் வந்து அங்கே உள்ள இன்றைக்கி நீங்கள் உருமாறிய வைரஸ் அது யங்ஸ்டர்ஸ்க்கு வேகமாக பரவுன்ற போன்ற தகவல்கள் இருந்தாலும் கூட அது காரணம் வந்து அவங்க ரொம்ப ரிலாக்ஸான மூடுக்கு போகிறனாலையும் நீங்கள் சொல்லக்கூடிய ஃபெஸ்டிவலெல்லாம் அவங்க செலப்ரேட் பண்ண அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கு புத்தாண்டு உள்ளிட்ட அந்த கொண்டாட்டங்களை தடைவிடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து வந்து தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், எல்லா விதத்திலும் நீங்கள் மாஸ்க் அணியணும், மாஸ்க் அணியணும், மாஸ்க் அணியணும், சோசியல் டிஸ்டன்சிங் கடைபிடிக்கணும்னு தொடர்ந்து சொல்கிறோம். அதனால் இதை நம்ம கடைபிடிக்கின்றப்ப நிச்சயமாக இதை கட்ட உரு எந்த வைரஸ் உருமாறிய வைரஸாக இருந்தாலும் இல்லை எக்ஸிஸ்டிங் கோவிடாக இருந்தாலும் மாஸ்க் அணிகிறப்ப வராது. ஆனால் நீங்கள் சொல்வது போன்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, அது ஆராய்ச்சியினுடைய முடிவில் தான் அது தெரிய வரும். ஏன்னா இன்ஃபேக்ட் நமக்கு இன்னும் உறுதி இது வந்து வேகமாக பரவும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலோ மார்ட்டாலிட்டி ரேட்டை அதிகப்படுத்த முடியான தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தாலும் கூட அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல், அதான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச அப்படி தகவல் இல்லை, இல்லை அது அது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தமிழகத்தில் இன்றைக்கு கொரோனா முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 1000 பண்ணி நம்ம ஒரு 7000 என்று இருந்த நிலை மாறி ஆகஸ்ட்டில் 7000 என்ற அளவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இன்றைக்கி டிசம்பர் எண்டில் 1000 இன்னும் 1000 கீழே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கண்டிருக்கிறது. இது வந்து உலக அளவில் இது நம்ம வந்து அண்டை நாடுகளோடு அண்டை மாநிலங்களோடு நான் கம்பேர் பண்ணவே இல்லை. வளர்ந்த நாடுகளோடு கம்பேர் பண்ணுறப்ப கொரோனாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாடு வியூகம். அது வந்து ஸ்ட்ராட்டஜி பை த ஆர்டிபிசிஆர் டெஸ்டிங் தான் சொல்லி சர்வதேச அளவிலான ஆர்டிபிசிஆர். இன்னும் கூட நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய உருமாறிய வைரஸையும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆர்டிபிசிஆர் எஃப்டிஏ அப்ரூவல் கொண்ட டிஎன்எம்எஸ்சின் மூலமாக கூடிய அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து 3 ஜீனை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை தான் நம்ம பண்ணுறோம். ஃப்ரம் த டே 1 எந்த மாநிலத்திலையும் இது பண்ணல, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 3G கண்டுபிடிக்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச தரம் வாய்ந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை எந்த கட்டணமும் இல்லாமல் செய்கிறோம். இதுதான் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என்பதை திருப்பி நான் வலியுறுத்தி கடன்பட்டுருக்கிறேன். ஆமாம், அது யார் ஆன்சர் பண்ணணும், புனே தான் ஆன்சர். அதான் தட்ஸ் வாட் ஐ டோல்ட், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். அதை நம்ம மத்திய அரசு தான் வெளியிடணும். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். இப்போ மறுபடியும்
அதே சொல்ற அதே சொல்ல யார் சொல்ற நீ யார் சொல்ற அது மாதிரி கரெக்ட் தேர்தலுக்கும் உருமாறிய கொரோனாஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் கேள்வியை சரியாக கே நீங்கள் தேர்தலுக்கும் உருமாறிய கொரோனா இல்லை. லெட் மீ ஸ்பீக் நீங்கள் மாஸ்க் முதல்ல கரெக்டாக போடுங்க. நீங்களே மாஸ்க் போடாமல் பேசுகிறீங்க. நீங்கள் முதல்ல மாஸ்க் போடுங்க. தேர்தலுக்கும் உருமாறிய கொரோனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உருமாறிய வைரஸோட மியூட்டேஷன் என்பது அது இயல்பான ஒன்று. உருமாறிய கொரோனா வைரஸ் வந்தாலும் கூட அரசு அதை எதிர்கொள்ள ஒரு வலுவான சுகாதார கட்டமைப்பை வைத்திருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கூட மாண்புமிகு முதலமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடையும் டாக்டர் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியோடையும் மீட்டிங் போட்டு நடத்தி நான் சொன்னது போல் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 120 பெட்டட் ஃபெசிலிட்டி இருக்குது. தமிழ்நாடு முழுக்க எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸை நம்ம ஏற்படுத்திகிட்ருக்குறோம். அதனால தான் லண்டன் ஃப்ளைட்ஸை நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து அனுமதி இல்லாமல் இருக்குது. ஸோ வந்தவங்கள நம்ம ட்ரேஸ் பண்ணி ட்ராக் பண்ணி எஃபெக்டாக பண்ணுறோம். இவங்களை ட்ரேஸ் பண்ணி ட்ராக் பண்ணி தனிமைப்படுத்தி பண்ணுறப்ப அதோட அரஸ்டாக இருக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி ஸ்ப்ரெட் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. எப்படி இதை கட்டுப்படுத்தி உருமாறாத எக்ஸிஸ்டிங் கோவிட்டை எப்படி கட்டுப்படுத்தணுமோ அதே போல் உருமாறிய கொரோனாஸுடைய சவாலையும் இந்த அரசு மிக சிறப்பாக அதையும் வந்து மிக சிறப்பாக எதிர்கொள்வோம். தேங்க்யூ.